ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் சேனல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடக ராசியினருக்கான ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாவது வாரத்திற்குரிய பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே அன்பர்களே, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில ராகு, ரிஷப ராசியில செவ்வாய், கடக ராசியில சூரியன் சுக்கிரன், சிம்ம ராசியில புதன், துலாம் ராசியில கேது, மகர ராசியில சனி, மீனத்துல குரு அப்படின்னு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் பிறக்கின்றது. சூரியன் சிம்ம ராசிக்கு செல்கிறாரு. மற்ற கிரகங்கள்ல எந்த வித மாறுதல்களும் இல்லைங்க. சந்திர இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாவது வாரம், அதாவது 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் கடக ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது, அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த வாரம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இதன் காரணமாக நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த நோய் தொந்தரவு விலகும் அப்படின்னு சொல்லலாம். மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய கோபத்தை விளக்கி வச்சிடுங்க, இல்லைன்னா நல்ல மனிதர்களினுடைய விரோதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பிற்கு நீங்களே உதாரணமாகவும் அமையலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. செவ்வாய் 10ஆவது இடத்துல இருக்கிறதுனால நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் அமோக லாபங்கள் பார்ப்பீங்க. வழக்குகள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ராகு 10ஆவது இடத்துல இருக்கிறார். இதன் காரணமாக தள்ளி போன சுப காரியம் சொல்லி வைத்த மாதிரியே அனைத்து விதத்திலையும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்து முடியும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 9ஆவது இடத்துல இருக்கிறார். இதன் காரணமாக தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க, அனுகூல பலன்களும் அடைவீங்க. குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் ஒரு வாரமாகவே இருக்கும். சனி பகவான் 7ஆவது இடத்துல இருக்கிறார். இதன் காரணமாக புதிய முதலீடுகளை முன் யோசனையிடம் செய்து பலன் பெறுங்க. தீய எண்ணத்துடன் நெருங்கக்கூடிய பெண்களை விளக்கி வைப்பது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்க வல்லது. புதன் பகவான் 2ஆவது இடத்துல இருக்கிறார். இதன் காரணமாக வியாபாரத்திற்கு பணம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்களிடையே நிலவும். அரசு அதிகாரிகளின் பகை உண்டாகலாம். கேது 4ஆவது இடத்துல இருக்கிறார். இதன் காரணமாக தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளின் சூழ்ச்சியால் தொழில் பிரச்சனைகளும் உண்டாகும். சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இதன் விளைவாக தங்க நகைகளை வாங்கி குவிப்பீங்க. எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு பணத்தை சேமிப்பீங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த வாரம் அப்படிங்கிறது கடக ராசியினருக்கு ஒரு அற்புதமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். புத்தக வெளியீட்டாளர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அரசு பணியில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளையும் நீங்கள் சாதித்து கொள்ளலாம். கருத்து வேற்றுமை காரணமாக பிரிந்திருந்த தம்பதிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்பம் அடைவாங்க. மிகவும் அன்பு செலுத்தும் பெண்கள் ஆதரவால் லாபங்கள் அதிகளவில் ஏற்படும் வாரமாகவே அமைந்திருக்கு கடக ராசியினருக்கு. குழந்தைகளின் சுட்டித்தனங்களைக் கண்டு மகிழ்ச்சிகள் ஏற்படும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் தெய்வ
தெய்வ அருளால் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்க. சுற்றமும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் விலாசமாக சுற்றுலா பயணங்கள் செல்வதன் காரணமாக உள்ளம் மகிழ்ச்சி அடையும் ஒரு அற்புதமான வாரமாகவே இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலையும் ஏற்படலாம். இருந்தாலும் பணவரவு தடையின்றி கிடைக்கிறதுனால மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லலாம். பேரின்பம் பெறும் விதமாக மனைவி முழுகாமல் இருக்கக்கூடிய செய்தி கேட்டு ஆகாயத்தில் மிதப்பது போல ஆனந்தம் அதிகரிக்குங்க. மாபெரும் சபைகளில் மாலைகள் விழும் அளவிற்கு உங்களுடைய புகழ் ஓங்கும் அளவிற்கு இருக்க போகுது. இந்த வாரம் மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாரமாகவே கடக ராசியினருக்கு அமைந்திருக்கு. சிலர் இருக்கும் போதே கீழே விழுந்து காயம் படவும் நேரலாம். அதனால் எதிலும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது ஆதாய பலன்களை தரவல்லது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் நாட்களாகவும் வாரங்களாகவும் அமைஞ்சிருக்கு. அன்றாட வருமானத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். வங்கி கணக்குகளில் கையிருப்பு அதிகரிக்கும். சிலருக்கு மனை வாங்கும் யோகமும் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கு துணை புரிய அநேக கீழ்நிலை உதவியாளர்கள் அமைவாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான அனுகூலமான பதில்கள் அரசிடமிருந்து கிடைக்கப்பெறுவீங்க. எழுத்தாளர்களுக்கு தங்கள் தொழிலில் ஏற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த வாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். வீண் சச்சரவுகளை விலைக்கு வாங்காதீங்க. கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் வாரமாகவே அமையும். பணவரவை பொறுத்த வரைக்கும் எவ்வித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே அமைந்திருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல்கள் ஏற்படதாங்க செய்யும். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படலாம். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை எப்பொழுது கிடைக்க மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை அவசியம் தேவைப்படும் வாரம். விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும் என்றாலும் லாபத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் கிடைக்கப்பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக 18-20 ஆகிய தேதிகளும் அதிர்ஷ்டம் தரும் எண்களாக 7-9 ஆகியவையும் அமைந்திருக்கு. வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேஸ்வர பெருமாளும் பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடவும் இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷமான வாரமாகவே அமையப்பெறும்.